வாசித்ததும் நேசித்ததும் பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வாசித்ததும் நேசித்ததும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது என்றுமே நான் உங்கள் வீட்டுப்பிள்ளை ஜி வி கிருஷ்ணா. தீபாவளி அப்படின்னாலே பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இனிப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பட்டாசு. பட்டாசுக்கு பேர் போன இடம் சிவகாசி. அந்த சிவகாசியிலேருந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு பேராசிரியர் சரவெடியாக வெடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் இல்லை, சிவகாசி ராமச்சந்திரன் பேராசிரியர் ஐயா அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்ம பெப்பர்ஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது பொதுவாக பெப்பர்ஸ் தொலைக்காட்சி மூலமாக தீபாவளி அன்றைக்கு ரசிகர்களுக்கு தான் வாழ்த்து சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் மாற்றமாக ரசிகர்களுடைய வாழ்த்தை பெப்பர்ஸ் டிவிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்போ வந்து பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், பேராசிரியர் அப்படின்றப்போ நீங்கள் வந்து நிறையா புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், ரெஃபரன்ஸுக்கு நிறைய விஷயங்கள். இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு புத்தகம், எப்பயுமே எனக்கு வந்து மனதிலேயே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா என்ன புத்தகம் சொல்லுவீங்க ஐயா? அது புத்தகங்களை பொறுத்த வரையில் சார், பிடித்த புத்தகம் பிடிக்காத புத்தகம்னு கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஓகே. புத்தகம்னாலே பிடித்தது தான். எதெல்லாம் நம்ம மனதுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் புத்தகம் கிடையாது, அதெல்லாம் விஷம். எது வந்து நம்ம மனசுக்கு பிடிக்கலையோ அல்லது எது நம்ம மனசை கெடுக்கிறதோ அது வந்து புத்தகம் கிடையாது. புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கனாலே புதிய அகம் அப்படி தான் வரும். புத்தகம் புதிய உள்ளத்தை எது தோற்றுகிறதோ அதுதான் புத்தகம். ரைட். மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கும், மைண்டை ஃப்ரெஷ் ஆக்குறது தான் புத்தகம். பாய்சன் பண்ணுறது புத்தகமாக இருக்க முடியாது. அதனால் பிடித்த புத்தகம் பிடிக்காத புத்தகம்னு இருக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, புத்தகங்களில் மூன்று வகையான புத்தகங்கள் உண்டு. எப்படி நண்பர்களில் மூன்று வகை இருக்கோ அது மாதிரி புத்தகத்தில் மூன்று வகை உண்டு. ஒன்று நண்பர்களில் பார்த்தீங்கன்னா விஷிங் ஃப்ரெண்ட்ஸும்மா, அங்கங்கே பார்க்குற போது ஹாய் ஹலோ எப்படி இருக்க அதோட விட்டுறணும். ரெண்டாவது நம்ம வெராண்டா வரைக்கும், நம்ம டிராயிங் ஹால் வரைக்கும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு போகிற மாதிரி நண்பர்கள். வெகு சில நண்பர்கள் தான், ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலை, ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் நம்மோட பெட்ரூம் வர, நம்மோட கிச்சன் அடுக்களை வரைக்கும் வர்றதுக்கு அலோவ் பண்ணுறோம். கரெக்ட். அதே மாதிரி தான் புத்தகங்கள். சில புத்தகங்களை வாசித்து பார்க்கணும், தூக்கி எரிஞ்சிடணும், விஷிங் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே. சில புத்தகங்களை அப்பப்போ, அப்போ ஒரு இப்போ ஒரு பொழுது போல் ஒரு டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அதை லேசாக பார்த்துட்டு அதை தூக்கி போட்டுருக்கோம். அது நம்ம லிவிங் ரூம் வரைக்கும் வர அலோவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு. சில புத்தகங்கள், அதை கம்பராமாயணம் மாதிரி, திருக்குறள் மாதிரி, அது வந்து உங்களுடைய இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதனால் எனக்கு பிடித்த புத்தகம்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய 15 வயதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பிடித்த புத்தகம் திருக்குறள். ஓ, அருமை. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் வந்து நீங்கள் எந்த பிரச்சனை உங்கள் மனசுக்கு வந்தாலும் அது ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே. ஒவ்வொரு குறளுக்கும் எந்த பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையா, இல்லை வீட்டில் இல்லற வீட்டில் குடும்ப பிரச்சனையா, இல்லை பிள்ளைகள் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, இல்லை மனதில் ஏதோ சங்கடமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் திருக்குறள் ரெஃபர் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச புத்தகம் திருக்குறள். இப்போ அண்மையில் நீங்கள் வந்து படிச்சுட்ருக்க ஒரு புத்தகம், அதை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கு. சமீபத்தில் வாசித்த புத்தகங்கள், அதில் இந்த மத்தியில் இருக்கிற தாயம்ங்கிற புத்தகம் மட்டும்தான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. ஓகே. ரா எழுதின தாயம். தாயம் அப்படிங்கிற தாயம்னா நம்ம விளையாடுவோம் இல்லை, சோவி போட்டு சோழி போட்டு விளையாடுவோம் இல்லையா, பகடைன்னு கூட சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் கூட அந்த பகடை விளையாட்டில் தோற்று தான் பாஞ்சாலியை இழந்தாங்கன்னு நம்ம கதை படிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த தாயத்தில் வந்து எப்படின்னா, நம்ம அப்படி உருட்டுற போது 12 சோழியை உருட்டுற போது 6 விழுந்தா விருத்தம், 12 விழுந்தா விருத்தம் அப்படிம்பாங்க. அந்த 6 12 விழுந்துன்னு வைங்க, உச்சத்துக்கு போயிடுவீங்க கண்டிப்பாக. ஆனால் அந்த 6 12 விழுமாங்கிறது தெரியாது, லக்காது, உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் விழும் கண்டிப்பாக. அப்போ தாயம் விளையாட்டில் அதிர்ஷ்டந்தான் அடிப்படை. இந்த புத்தகத்துக்கு தாயம்னு பேர் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு, உன்னுடைய வெற்றிக்கு அதிர்ஷ்டம் காரணம் அல்ல, நீதான் காரணம். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அழகாக சொல்லியிருக்காரு.
நீ நான் வெற்றி பெறுவேனா என்று பிறரிடம் கேட்கக்கூடாது. என்னிடமே நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். கரெக்ட். உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு கவிதை இருக்கு சார், ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட் அப்படின்னு ஒரு வரி வரும். என்னோட விதியின் நாயகன் நான். விதியை ஆட்டு வைக்கிறபடியெல்லாம் நான் ஆட மாட்டேன், விதியை நான் ஆட்டு வைப்பேன். அதுதான் அந்த புத்தகத்தோட தாயத்தோட அடிப்படை. அதுதான் நீ வந்து உன்னோட சிந்தனைகள் அதுக்கு அந்த ஆதர் கொடுத்துருக்கிற அந்த கோட்பாட்டுக்கு ஒரு புதிய பெயர் என்னென்னா இன்ஃபினிட்டிசம். இன்ஃபினிட்டிசம். நீங்கள் இங்கிலீஷில் தீசம்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்ஃபினிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கரெக்ட். இன்ஃபினிட்டி அப்படின்னா எல்லை இல்லாதது. இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா எல்லை இல்லாதது. தீசம் அப்படின்னா கடவுள், கடவுள் நம்பிக்கை. அதுதான் தீசம். எதீசம்னா கடவுள் நம்பிக்கை இல்லை, நெகட்டிவ். இப்போ இன்ஃபினிட்டிசம்னா ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வர்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லை இல்லாத பரம்பொருள், அந்த பரம்பொருளுடைய உதவியோடு நீயே பரம்பொருளாக மாறுவது. அதாவது யூ கேன் பிகம் காட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட். ஓகே. அருமையான புத்தகம் அது. இந்த இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி தேவையான புத்தகம் தாயம். ஏன்னா ஊக்கப்படுத்துகிற அதாவது மோட்டிவேட் மோட்டிவேட்னு சொல்கிறாங்கள. ஆமாம். அந்த மோட்டிவேட் பண்ணுற பல செய்திகள் அதில் இருக்குது. அதில் ஒரு இடம் ஒரு ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறார். ஒரு சர்ச்சு, ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்துக்கு ஒருத்தர் ரெகுலராக போயிட்டே இருக்கார். ஒரு பெரியவர், ஒரு வயதானவர் போயிட்டே இருக்காரு. திடீர்னு அவருக்கு நம்பிக்கையை இழந்துடுறார். சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டார். சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்ட உடனே அந்த பாதிரியார் ஒரு நாள் அவர் பார்க்க வர்றார். ஏன்னா அவர் ரெகுலராக வந்துட்டு வந்துட்டுருக்கார். பக்தர். ஓகே. இயேசு மேலே நிறைய பக்தர், தீவிர பக்தர். வரட்டுக்குன்னு நிறுத்திட்டாருன்னு வர்றார். வந்தவுடனே அவர் அந்த அடுப்பு, அந்த குளிர்காலம், ஃபாரின் கதை, வெளிநாட்டு கதை. ஓகே. குளிர்காலம் அந்த அடுப்பு மூட்டி வச்சு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, கேம்ப் ஃபயர் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளேயே சின்ன அது முன்னாடி உட்காந்து அவர் உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் பாதிரியார் போகிறாரு. வணக்கம் ஃபாதர், உட்காருங்கன்னு உட்கார்ந்தார். ஒரு பேச்சே கிடையாது சார், ரெண்டு பேரும் பேசவே இல்லை. இந்த வணக்கம் ஃபாதர் சொன்னது தான் பேச. ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஃபாதர் எந்திரிச்சார். எந்திரிச்சு போய் அந்த கங்கு அடுப்புக்கு, அந்த அடுப்பில் கங்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கல, இடுக்கியை வச்சு ஒரு கங்கை மட்டும் எடுத்தார். ஒரு கங்கை எடுத்துக்கணும் வந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி வச்சிட்டார் அடுப்புக்கு வெளியே. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு, கங்கு என்ன ஆகும், சூடு குறையும், சூடு குறைஞ்சு அவிஞ்சு போகும். ஆமாம். அந்த கங்கு சாம்பல் ஆகிடும், கறி ஆயிரும், மறுபடியும் கறி ஆயிரும். அது கறியான உடனே மறுபடியும் தூக்கி அடுப்பில் வைக்கிறார். மறுபடியும் நெருப்பு பட்ட உடனே மறுபடியும் ஜுவாலை அதுலேருந்து நல்லா கங்கு ஆயிரும். அதாவது கறி, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்தபோது எனக்கு தோணுன கவிதை மாதிரி தோணுது. கறி கங்கானது, கங்கு கறியானது, மறுபடியும் கறி கங்கானது. ஓகே. உள்ளே வச்சாரு, கங்காயிடுச்சு, வரேன் அப்படின்னு எந்திரிச்சு ஃபாதர் போகிறாரு. ஃபாதர் போனோடனே இவர் சொல்கிறாரு, இந்த இந்த ஊர் இந்த வயசானவர் சொல்கிறார், ஃபாதர் தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஃபாதர், உங்களுடைய அனல் பறக்கும் பிரசங்கத்துக்கு நன்றி. உங்களுடைய அனல் அதில் என்ன சொல்லிட்டார்னா, கரியாக இருக்கிற நீ தேவாலயத்துக்கு வர்ற வரைக்கும் கங்காக இருந்த, இப்போ நீ வர்றதை நிறுத்திட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிக்கிட்டு இருக்க, கறி ஆகிக்கிட்டு இருக்க. நீ மறுபடியும் கங்காகணும்னா, ஜுவாலையாகணும்னா, வெளிச்சமாகணும்னா, மறுபடியும் நீ தேவாலயத்துக்கு வரணுங்கிறத அந்த சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டார். அதை அவர் புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி, ஃபாதர் உங்களுடைய அனல் பறக்கும் விவாதத்துக்கு பிரசங்கத்துக்கு நன்றி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வந்துடுறேன். அண்ட் இந்த தாய புத்தகம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுடைய புத்தகம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். அது வந்து ஆக்சுவலாக டிடி ரங்கராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் அன்போஸ்டட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஆங்கிலத்தில் எழுதுனது. அதாவது அனுப்பப்படாத கடிதங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு ஒரு மேடம் தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது மொழிபெயர்ப்பு மாதிரியே இருக்காது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா மூல நூல் ஒரிஜினலை படிக்கிற மாதிரியே இருக்கும். அருமையான புத்தகம்.
பாரதி வந்து கம்பனை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நாலு கவிஞர்களில் பாரதியார் இருக்கிறார். அவருடைய புத்தகத்தையும் இங்கே பாரதி உயிர் பெற்றால். புத்தகம் பாரதி உயிர் பெற்றால் அப்படிங்கிற அந்த பாரதி உயிர் பெற்றால் அப்படிங்கிற புத்தகம் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் வந்த புத்தகம், ஒரு அழகான புத்தகம். பாரதி வந்து கம்பனை ரொம்ப நேசித்தார். ஓகே, என்ன சொல்லி, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லைங்கிறார் பாரதி. ஆமாம், நீங்கள் கால வரிசைப்படி பார்த்தீங்கன்னா வள்ளுவர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் கம்பன் வர்றார். நீங்கள் கால ஏஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தான் முதல்ல, அப்புறம்தான் கம்பன், அப்புறம்தான் இளங்கோ. இப்போ வள்ளுவனை தானே முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஆனால் அப்படி சொல்லாமல் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே யாமறிந்த புலவரிலே, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போலுங்கிற ஆர்டரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி முதன்மை வந்து கம்பனுக்கு தான் கொடுக்குறாங்க. எதனால் அது இல்லை இல்லை, அவர் சொல்கிறது கவிதையை வச்சு பார்த்தா கம்பன் தான் ஃபஸ்ட்டு, நீதியை வச்சு பார்த்தா வள்ளுவன், நீதின்னு சொன்னால் வள்ளுவன் ஃபஸ்ட்டு, கவிதைன்னு சொல்லிட்டீங்கன்னா கம்பன் தான் ஃபஸ்ட்டு. யாமறிந்த புலவரிலே தானே போடுறாரு, எனக்கு தெரிஞ்ச புலவரில் நம்பர் ஒன் கவிங்க கம்பன். இது வந்து லோகோபகாரின்னு ஒரு பத்திரிகை, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பத்திரிகை லோகோபகாரி. லோகோபகாரினா உலகத்துக்கு நன்மை செய்து, லோகம்னா உலகம், உபகாரம்னா உதவி செய்தல், உலகத்துக்கு உதவி செய்தல். அந்த பத்திரிகைக்கு பேரே லோகோபகாரி. லோகோபகாரி அதில் வந்து இதில் ஒரு 25 கட்டுரை இருக்குது, சின்ன சின்னதாக 24 கட்டுரைகள் வந்து 1940 எழுதுனது. ஓ, இதில் இருக்கிற எந்த கட்டுரையும் இப்போ எழுதுனது கிடையாது, 1940 புத்தகம் புதுசு, கட்டுரை பூரா பழசு, 1940 எழுதுனது. இந்த கட்டுரைகளை எழுதுனவங்கள்லாம் லேசு மாசான ஆளுக கிடையாது. பி ஸ்ரீ ஆச்சாரியா மாதிரி, கானா சுப்பிரமணியன் மாதிரி, ரசிகமணி டிகேசி, வையாபுரி பிள்ளை, பெரிய பெரிய அறிஞர்கள் ஸ்காலர்ஸ், அவங்க எழுதின பாரதியாரை பற்றி அவங்க எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு தான் இது. இதில் வந்து பல செய்திகள் பாரதியாரை பற்றி, புதிய புதிய செய்திகள் நிறைய இருக்குது. அதனால் நான் ஒரு பெப்பர்ஸ் டிவி மூலமாக நான் இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன படிப்பு வேணாலும் படிங்க, நீங்கள் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், நீங்கள் ஐடியில் இருங்க, இன்ஜினியராக இருங்க, டாக்டராக இருங்க, என்ன வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் என்ன வேலை வேணாலும் பாருங்கள். ஆனால் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு பாரதியாரோட கவிதைகளோட தினம் ஒரு 10-15 நிமிடமாக தொடர்பு இருக்கணும். ஓகே, 10-15 நிமிடமாக தொடர்பு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபயர்னு சொல்லல, உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குன்னு சொல்லணும், கண்டிப்பாக அந்த நெருப்பு அவியாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நெருப்பு அவிஞ்சு போச்சுன்னா நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுறீங்க. கரெக்டாக, தற்கொலையெல்லாம் அதிகம் வர்றது எதனாலன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய வெளிச்சத்தை இழந்துடுறீங்க, உங்களுடைய நெருப்பை இழந்துடுறீங்க. அந்த நெருப்பு அவியாமல் பார்த்துக்கணுன்னா அந்த கவிஞனை படிக்கணும், பாரதியை படிக்கணும். எழுதியிருக்கிறவங்க யாருமே இளைஞர்கள் கிடையாது, முதியவர்கள், மூத்தவர்கள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எழுதினவங்களை விட பாரதியார் இளைஞர். ஓகே, ஆனால் பாரதியார் மேலே அவங்க அவ்வளோ பற்று வச்சு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர் எழுதின கவிதைகளில் இருந்த பலவிதமான செய்திகள். இப்போ தொண்டரடி பொடி ஆழ்வார் என்ன பண்ணுறார், பெருமாளை எழுப்புறதுக்கு பள்ளி எழுச்சி பாடுறார். மாணிக்கவாசர் என்ன பண்ணுறார், சிவபெருமானை எழுப்புறதுக்கு பள்ளி எழுச்சி பாடுறார். அதாவது தூங்கிட்டு இருக்காங்க, பெருமாள் தூங்குறார், சிவபெருமான் தூங்குறார், எழும்புங்கன்னு பாடுறாங்க. உலகத்திலே, உலகத்தில் இல்லை, இந்தியாவிலேயே முதல் கவிஞன் பாரதியார் தான் பாரத மாதாவுக்கு பள்ளி எழுச்சி பாடினார். பாரத மாதா பள்ளி எழுச்சின்னு ஒரு கவிதை இருக்குது. அது மாதிரி பல செய்திகள் இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். பக்தோஜலம் கட்டுரை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். பக்தோஜலம் நம்ம சிஎம்மாக இருந்தார், காங்கிரஸ் பீரியடு, அவருக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் காந்தியை விட முன்னாடியே பாரதியார் அந்த தீண்டாமையை பற்றி பேசிட்டார். அதில் வரி வந்து கவிதை வரி, பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலைன்னு வருது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். அப்புறம் அந்த பள்ளி எழுச்சி, அதாவது பாரத மாதா எழும்பி
விடுதலை பெறணுங்கிற ஆவேசம் அவங்க காட்டினது. அதை விட ஒரு ஒரு கேள்வி, அதாவது சார் இப்படி சொல்லி முடிச்சிருவோமே, கவிதையை வந்து நீங்கள் ரொம்ப ரேஷனலாகவோ, அதாவது ரொம்ப பகுத்தறிவை வச்சோ அல்லது இலக்கணம் வச்சோ பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம், செந்தமிழ் நாடன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து காயுது பாதினிலே, ரொம்ப சாதாரணமான ஒரு வரி. பாரதியாரில் என்ன சிறப்புனா, அவர் அவரை படிச்சிங்கன்னா விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள்லாம் தேவையில்லை, உங்களுக்கே விளங்கும். ஒரு புலவர் கேள்வி கேட்குறார், என்ன கேள்வி கேட்குறாரு, அது எப்படி காதில் வந்து எப்படி தேன் பாயும், அதாவது கிராமட்டிக்கலி லாஜிக்கலி தப்பு. சரி, அப்படியே தேன் பாஞ்சதுன்னா ஈ மொய்க்காதா, எறும்பு கடிக்காதா, இங்கே காது பூரா தேனாக இருந்துன்னு வைங்க என்ன ஆகும், எறும்பு கடிக்காதா. சரி விடு, அதை விடு. அடுத்து செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன், செந்தமிழ்நாடு செந்தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தால் ஒரு லிட்டர் தேன் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். இவெல்லாம் கவிதை படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாத பயம். செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலன்னா எப்படி பார்க்கணும்னா, தேன் அப்படின்னா இனிமை, தேன் சுவைத்தால் இன்பம், அந்த தேன் என்பது இனிமைக்கும் இன்பத்துக்கும் குறியீடு, சிம்பல். செந்தமிழ் நாடுன்னு சொன்னால் இனிமையாக இருக்கும், இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் அர்த்தமே ஒழிய லிட்ரலாக தேன் வந்து பாயுமா, லிட்ரலாக தேன் பாஞ்சால் ஈ மொய்க்காதா, எறும்பு கடிக்காதா, ஒரு லிட்டர் தேன் சும்மா வருமா, இப்படிலாம் கேட்குறவன் கவிதை படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன். இப்போ இலக்கணப்படி எழுதுனது இது கவிதை ஆகுமா? இப்போ நான் தம்பி கிருஷ்ணன்ட்ட ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், திண்ணை என்பது தெருவில் உயர்ந்தது, வெண்ணெய் என்பது பாலில் வருவது, கண்ணன் என்பவன் கண்களை உடையவன், இதில் எந்த இலக்கண பிழையும் கிடையாது, ஓசையெல்லாம் கரெக்டாக இருக்குது, யாப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், கண்ணன் என்பவன் கண்களை உடையவன், வெண்ணெய் என்பது பாலில் இருப்பது, திண்ணை என்பது தெருவில் உயர்ந்தது, கரெக்ட். இது கவிதையா? இலக்கணப்படி கரெக்டாக இருக்குது, ஆனால் இது கவிதை கிடையாது, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்ட். இதில் இமோஷன் இல்லை, எக்ஸ்ப்ரெஷன் இல்லை, இமேஜினேஷன் இல்லை, உணர்ச்சியும் கற்பனையும் எங்கே சேர்ந்து வருதோ அதுதான் கவிதை. இந்த உணர்ச்சியும் கற்பனையும் சேர்ந்து எழுதப்பட்ட கவிதைகள் தான் இந்த பாரதியார் கவிதைகள். அந்த பாரதியாரை பற்றி 1940 எழுதப்பட்ட கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த பாரதி உயிர்பெற்றால் நூல். ரொம்ப அற்புதமான நூல். ஐயா, புத்தகங்கள் படிப்பது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுடைய அந்த ட்ராவலில் இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எடுத்துரைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதை தாண்டி புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களா ஐயா நீங்கள்? ஐயா, புத்தகங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்ல முடியாது. ஓகே, என்னன்னா அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்காரங்க என்னை வற்புறுத்தி வற்புறுத்தி கம்பனை பற்றி ஒரு ஒரு புத்தகமாவது நீங்கள் எழுதணும்னு கேட்டுக்கிட்டதுனால, அண்டர் கம்பல்ஷன், அண்டர் கம்பல்ஷன், கம்பல்ஷன், ஆமாம், கம்பன் கம்பல்ஷன், கம்பனை பற்றிய புத்தகம் கம்பல்ஷனில் வந்தது, வற்புறுத்தி எழுதினேன், அது நல்ல நூலாக வந்தது. சின்ன புத்தகம்தான், ஆனால் வித்தியாசமான சிந்தனைகளோடு கூடிய புத்தகங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிஞர்கள் அப்படின்னா 4 பேர். முதல்ல நான் சொன்ன மாதிரி திருவள்ளுவர், 2வது கம்பர், 3வது பாரதியார், 4வது கண்ணதாசன். அதில் கம்பன் வந்து உலக மகா கவிஞன், அதாவது மகா கவி, கவி சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டம் சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா வால்மீகத்திலிருந்து தான் கம்பன் வந்து, நான் அதில் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தில், வான்மீகம் தான் ஒரிஜினல். ஓகே, அதுலேருந்து தான் கம்பன் கதையை கடன் வாங்கி தமிழில் எழுதுகிறார். வழக்கமாக வந்து அந்த மொழிபெயர்க்கிறவங்க வந்து ஒரிஜினலில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்பாங்க, அதுதான் தர்மமும் கூட. ஓகே, அதுதான் எத்திக்ஸு. ஆனால் கம்பன் என்ன பண்ணார்னா, வடநாட்டில் இருந்து வர்ற அந்த காப்பியத்தை எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்தாப்புல, நம்ம பண்பாடு, நம்ம சூழ்நிலை, நம்ம இயற்கை சீதோஷ்ணம், ஓகே, இதுக்கெல்லாம் தகுந்தாப்புல
ராமாயண கதையை கதையை மாற்றலை, கருப்பொருளை மாற்றலை, ஆனால் கதை போக்கை மாற்றுறாரு. ஓகே. அதில் எனக்கு ரொம்ப கம்பனை ரொம்ப பிடிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாவேசு ஐயர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்காலர், சுதந்திர போராட்ட தியாகி, அவர் கம்பன் கம்பராமாயணா ஏ ஸ்டடி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கம்பராமாயணா ஏ ஸ்டடி, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்னென்னா, உலக மகா காவியங்கள்னு மூணு சொல்வோம். ஒன்று வந்து ஹோமரோட எலியட்டு, ஓகே, அப்புறம் வெர்ஜிலோட ஏனியட்டு, ஓகே, அப்புறம் மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட், த கிரேக்கம் லத்தீன் இங்கிலீஷ், ஓகே, மூணு மொழி. இந்த மூணு தான் உலக மகா காப்பியங்கள். புரியுது. அந்த வாவேசு ஐயர் எல்லா மொழியிலையும் பாண்டித்யம் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறார், கம்பராமாயணம் இந்த உலக காப்பியங்களை சவாலுக்கு கூப்பிடுகிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, உலக காப்பியங்களை மட்டுமல்ல ஒரிஜினல் மூல நூலையே சவாலுக்கு கூப்பிடுகிறது. அதாவது நீங்கள் வால்மீகத்தையும் கம்பனையும் சைடு பை சைடு வச்சு படிச்சிங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் படிச்சிங்கன்னா, வான்மீகத்தை விட கம்பன் பெட்டர்னு முடிவுக்கு வருவீங்கன்னு வாவேசு ஐயர் சொல்கிறார். ஓகே. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை பற்றி ஒரு நூல் எழுதணும்னு சொன்னோன்னு விரும்பி எழுதினேன். அந்த நூல் நல்லாவும் வந்தது. நன்றி. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி தான், இவருடைய பேச்சு சரவடியாக இருக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி சரவடியாக இருந்தது. ஐயா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நன்றி. தீபாவளி அப்படிங்கிற பண்டிகையே மத்தாப்பு சம்மந்தப்பட்டது, பட்டாசு சம்மந்தப்பட்டது. மத்தாப்பு பட்டாசுலாம் வெளிச்சம். கண்டிப்பாக. அப்போ ஒரு புத்தகம் என்பதே வெளிச்சம் தருவது. கரெக்ட். வெளிச்சம், வெளிச்சம்னா நீங்கள் புற வெளிச்சம் அல்ல, அக வெளிச்சம். அக வெளிச்சம். புற வெளிச்சம் வேறு, அக வெளிச்சம் வேறு. அக வெளிச்சம் இருக்கிறவனுக்கு இருளே கிடையாது, புற வெளிச்சம் இருக்கிறவனுக்கு தான் இருள். நீங்கள் தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா இது புற வெளிச்சம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருட்டு. ஆனால் அக வெளிச்சம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு இருட்டே கிடையாது. கிடையாது. எப்போ வெளிச்சம், எப்போ பிரைட், யூ ஆர் ஆல்வேஸ் பிரைட். கரெக்ட். கான்ஸ்டன்ட்லி பிரைட். சூப்பர். அப்போ அந்த பிரைட்னஸ், அந்த அக வெளிச்சத்தை கொண்டு வர்றது தான் புத்தகம். அது வெளிச்சம் சம்பந்தப்பட்ட ஒரு திருநாளில் வெளிச்சத்தை கொடுக்குற புத்தகங்களை பற்றி சொல்லுவதற்கான வாய்ப்பை கொடுத்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. வணக்கம்.